உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, காதல் திருமணத்திற்கு ரஜ்ஜு பொருத்தம் அவசியமா அப்படிங்கிறது வீடியோவில் நேற்று தொடை ரஜ்ஜு பார்த்தோம். இன்னைக்கு பாத ரஜ்ஜு, பாதம். சார், பாத ரஜ்ஜு என்றால் என்ன? நடை. நடை என்றால் நல்ல எனக்கு கிடைத்த தகவல், அதை ஆய்வு செய்தால் யாருக்கெல்லாம் பாத ரஜ்ஜு வரும் பாருங்க. இந்த பாதத்தை போட்டோம்னா அஸ்வினி, மகம், மூலம் இவங்க ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்கெல்லாம் எங்கெங்க இடம்பெறாங்க? முதல்ல வந்து இதை நிகழ்ச்சி புதுசா பாக்குறவங்க ரஜ்ஜு தட்டினால் மரணமாங்கிற ஒரு வீடியோ போய் பாருங்க. அதுக்கடுத்தது சிரசு ரஜ்ஜு ஆண், கழுத்து ரஜ்ஜு பெண், அதே மாதிரி உதிர ரஜ்ஜு புத்திரம், இதுக்கெல்லாம் வீடியோ தனித்தனியா போட்டிருக்கேன். இதுல நேத்து இந்த திரவிய நாசம் பத்தி, காதல் திருமணத்திற்கு இது வீடியோ, இந்த வீடியோல அஞ்சு வீடியோ வரும் பாருங்க. 1, 2, 3, 4, 5 இந்த அஞ்சு வீடியோவை நீங்க பாருங்க, சரிங்களா? காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு லாஜிக் நேற்றைய வீடியோவில் போட்டிருந்தேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு காதல் திருமணம்னா இதான் மேச லக்னத்துக்கு ஏழு குடையவன் சுக்கரன், சரிங்களா? இந்த ஏழாம் பாவாதிபதி இங்க அஞ்சாம் இடத்துலையும், இந்த லக்னாதிபதி செவ்வாய் இப்படி இருந்ததுன்னா இது லவ் மேரேஜ். ஏழு குடையவன் லக்னாதிபதி ஒன்னா சேர்ந்து ஐந்தாம் இட தொடர்பில் இருந்ததுன்னா காதல் திருமணம். ஏழு குடையவன் ஐந்தில் இருந்தாலும் காதல் திருமணம். அதாவது ஏழு குடையவனும் அஞ்சு குடையவனும் ஒன்னா சேர்ந்திருந்தால், இந்த செவ்வாயை விட்டுருங்க. இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன். ஏழுங்கிறது கணவன் மனைவி, ஐந்துங்கிறது காதலுக்கு உண்டானது. காதலுக்கு உண்டானது டீப்பா ஆட்சி பெற்றிருக்கு. லவ் பண்ண பையனை தான் பொண்ணை தான் கட்டுவாங்க, அது இவங்களே முடிவு பண்ணது. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாயும் இந்த இடத்துல ரெண்டுல சுக்கரனோட சேர்ந்திருந்தாலும் அவங்களா விரும்பிய திருமணம். இதுதான் லாஜிக். இது மாதிரி நிறைய காதல் திருமணம் பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடலாம், சரிங்களா? இப்போ அஸ்வினி என்றால், மகம் என்றால், மூலம் என்றால் கேது. இந்த இடத்துல அஸ்வினி இருக்கும், மகம் இங்க இருக்கும், மூலம் இங்க இருக்கும். இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கடக ராசியில ஆயில் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஐந்தாவது ராசியில கேட்டை இருக்கும், அதுக்கு அஞ்சுல வந்து ரேவதி இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் என்னன்னா அதுக்கு ஒரு தனியா கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு டார்ச் லைட் இங்கிருந்து இப்படி மேல இருந்து பண்ணும்பொழுது இது முப்பரிமாணத்துலதான் இது பூமியை வந்து அடையுது. ஒரே ஒரு கோள் யார் அப்படின்னா புதன். புதனுடைய கோள் வந்து முதல்ல இந்த இடத்துல படுறதுனால, சாரி, கேதுவோட கோள் வந்து முதல்ல இங்க படுறதுனால இந்த ஒளி, அந்த ஒளியை முதல்ல அஸ்வினியாகவும் அதுல ரிஃப்ளெக்டிங் ஆகி இங்க விழுறதுனால அது வந்துட்டு மகமாகவும், அதனுடைய ரிஃப்ளெக்டிங் இங்க விழுறதுனால அது மூலமாகவும் வருது. இப்ப மூணும் ஒரே நட்சத்திரம் தானே. இந்த ஒரே நட்சத்திரக்காரங்களை என்ன செய்யறாங்க, இது ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி ஒரே கணத்துல வரக்கூடாது, ஆரோகணம் அவரோகணம் மாறி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்துல. அதே மாதிரி இது மாதிரி வந்து பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும் என்று ஏன் போட்டார்கள், டீப்பா பார்ப்போம். அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி மகம் மூலம் எங்க விழுதுன்னா, ஒண்ணு மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசின்னு எடுத்துக்கணும். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பிடிவாதம், நேர்மை, உழைப்பு, யார் எது கேட்டாலும் பிரயாணத்துல நல்லா தீங்கு அப்படின்னா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, ஆக்சிடென்ட் ஆகும்னு பயந்துடாதீங்க. பிரயாணம் என்றால் தன் வாழ்க்கை பாதையில், வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் தன்னிடம் யாரெல்லாம் இல்லை என்று கெஞ்சுகிறார்களோ எடுத்து கொடுக்கும் பாங்கு உள்ளவர்களாக இருப்பார்கள். அஸ்வினி மகம் மூலம், சிம்ம ராசி எப்படி ரெண்டும் நெருப்பு மண்டலம், மேச ராசி நெருப்பு மண்டலம், தனுசு ராசி நெருப்பு மண்டலம், இந்த ஒரே மண்டலத்தை சார்ந்தவர்களுக்கு மறுபகுதி நெருப்பினுடைய ஹீட்ல மறுபகுதி வியர்த்திருக்கும், அதுதான் அன்பு, அதுதான் பாசம். அப்ப தனுசு ராசிக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க டீ வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க,
உடனே வாங்கி கொடுத்துருவாரு. ஏன் நீ வாங்கி எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்க மாட்டார். சிம்மராசிட்ட போய் கேளுங்க, பசிக்குது ஐயா சாப்பாடு வாங்கி கொடுங்க. உடனே எந்த சிம்மமே பசிக்குதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் உடனே. மேசராசி பாருங்க, எனக்கு உணவு வேணுமையா, எவ்வளோ வேணாலும் அடிங்க போலீஸ்காரர். அப்படியா, ரைட், அவனுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுப்பா, சாப்பிட்டோம். இதுதாங்க. ஆக பிரயாணம் என்பது வாழ்க்கை பயணத்தில் இவர்கள் பரோபகாரியாக இருப்பார்கள், இஷ்டத்திற்கு செலவு செய்வார்கள், யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டார்கள். மேசம், அந்த சிம்மம், தனுசு, அவர்கள் எவ்வளோ வருமானம் வருகிறது, எவ்வளோ செலவு செய்கிறோம், இதெல்லாம் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். ரைட், அப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி, கணக்கன், கணக்கன், கால்குலேஷன், ஆத்துல போட்டாலும் அளந்து போடு ஆடிட்டர். இவர் இந்த ஆடிட்டருடைய ஒவ்வொரு கட்டுப்பாடுகளும் இந்த மேசம், சிம்மம், தனுசு ராசி ஆண் பெண்களை கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவுதாங்க. இப்ப வருமா பஞ்சாயத்து, பாதரஜு பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும். அந்த காலத்துல அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா மிருகங்கள், அதனால் நம்ம வந்து தாக்கப்படலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது கெஸ்ஸிங், அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை முறை. சத்தியமங்கலத்தில் இன்னைக்கு இப்போ கூட யானைகள் கடக்கும் பகுதி, அங்கே புலிகள் கடக்கும் பகுதின்னு போடுறாங்கல்ல, இன்னைக்கெல்லாம் அங்கே நம்ம வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். மாட்டு வண்டி கட்டிட்டு போகும்போது ரெண்டு எப்படி ஆகும், மாட்டு வண்டி குதிரையில் போகணும் இல்லைங்களா. அதனால் காலத்திற்கு தக்கவாறு இதை மாட்டி எடுக்கும்பொழுது பிரயாணம் என்பது ஒன்று வாழ்க்கை பயணம் அல்லது சாலை வழி பயணம். சாலை வழி பயணத்தில் ஆக்சிடென்ட் ஆகும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் என்னுடைய அனுபவத்தில் நிறைய அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் கல்யாணம் செய்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறார்கள். பதிவினுடைய நோக்கம் காதல் செய்பவர்களுக்கு உண்டான லாஜிக் ஜாதகத்தில் இருக்கு. லக்னாதிபதி ஏழு குடையனும் ஒன்னா சேர்ந்தா காதல், அஞ்சு குடையவனும் ஏழு குடையவனும் ஒன்னா சேர்ந்தா காதல், லக்னாதிபதி ரெண்டு குடையவனும் ஒன்னாக சேர்ந்தால் காதல் திருமணம். அப்போ அவர்கள் விரும்பி விட்டார்கள் என்ற நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளார வர்றீங்க? நட்சத்திர பொருத்தம் என்னதான் செய்யும் பாதகத்தை, அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதில், சரிங்களா? ரஜி பொருத்தம் வெசல்ஸ் காதல், அவங்களுக்கு இது கிடையாது. இவங்க எப்படி வேணாலும் இவங்க வாழ்க்கையை வந்து இந்த மேசம், சிம்மம், தனுசுகாரங்க யாருக்கு வேணாலும் வாழ்வு வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சம்பாதிச்சா நான் செலவு பண்ணுவேன். இதே கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், மீன ராசி ரேவதி நட்சத்திரம், இவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் பொருந்தாது என்று சொன்னால், என் அனுபவத்தில் எந்த ஜோதிடரும் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தணும். கடகராசி கூட ஆயில்ய நட்சத்திரம் கேட்ட உடனே கொடுத்துரும், அது உடனே பாவம் தாய் அன்பு நிறைந்தது. ஆனால் விருச்சிக ராசி அவளை சீக்கிரம் கொடுப்பாங்களா? விடாக்கண்டன் கொடாக்கண்டன் ராசி விருச்சிகம் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம், பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவது, தேவையறிந்து செய்வது, நீ உண்மைதானா, இது சரிதானா என்று பார்ப்பது. இந்த மூணு பேர் என்ன ஆயிடுறாங்க, புகழ்ந்து பாராட்டி காலில் விழுந்தாச்சுன்னா செஞ்சிருவாங்க. கடக ராசி பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்தில் உதித்தது, அது தாயன்பு நிறைந்தது, கஷ்டம்னு தெரிஞ்சா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மீனமா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், இலகிய மனசுலாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் கணக்கர்கள், காரியம் அறிந்துதான் செய்வாங்க. ஆக அதற்கனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இவங்க மனைவி கடகம், இதோ தனுசு கணவர், இவங்கள அந்த தனுசுக்காரர அந்த மனைவி ஆயில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் பரோபகாரமாக இருங்க, இல்லைன்னு சொல்லலை, கொடுத்தது நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அவங்கள் புகழுக்கு மயங்கி அள்ளி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது இந்த அஸ்வினி மூகம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுனுடைய ஸ்டார், புதனுடைய ஸ்டார். புதன் அப்படிங்கிறது நான் அறிவாளி அல்லது புத்திசாலி, கேது ஞான், ஞானி. ஞானி என்றால் என்ன, நீ அறிவாளி என்றால் நான் உண்மையான அறிவை உடையவன், அப்ப நான் தத்துவார்த்தமாக சிந்திக்கக்கூடியவன், நான் ஒரு சன்னியாசி, நான் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டுல சிந்திக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பயணம் மனிதர்களுடைய மானுடத்தை பற்றிய ஆய்வுல ஒண்ணுமே இல்லை,
காற்றடைத்த பையடா, காற்றடைத்த பையடா அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டது. புதன் தத்துவம் சுதந்திரம், சுதந்திரமாக இருப்பது, கால்குலேஷன் கணக்கிடுதல், எதுவாக இருந்தாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, இது மாதிரி கான்ட்ராவேஸ் வருங்கிறதுனால அந்த காலத்தில் பிரிச்சிருக்கலாம். எங்கேயுமே மரணம் என்ற வார்த்தை தயவுசெய்து பயன்படுத்தக்கூடாது. அந்த இங்கே வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம், அப்புறம் வாட்ஸ்அப்லலாம் லவ்வர்ஸ் எல்லாம் என்ன போடுறாங்க, ஐயா நான் வந்துட்டு மக நட்சத்திரம் சிம்மராசி, அவர் விருச்சிகம் கேட்டை திருமணம் செய்தால் உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க, ஆண் உயிருக்கு ஆபத்து, பெண் உயிருக்கு அப்படிலாம் கேட்கும்பொழுது இந்த வீடியோலாம் நல்லா நீங்கள் தான் ட்ரெண்டிங் பண்ணி அந்த விரும்பி கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் அவங்களெல்லாம் வளம் பெற செய்ய வேண்டும், நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி தயவுசெய்து நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய காதலர்கள் வருங்கால சந்ததிகளுக்கும் அதை காதல் பண்ணுறதுக்கு என்ன ஜாதகத்தை பார்த்துட்டா காதல் பண்ண முடியும், ஜாதகத்தை பார்த்துட்டு காதல் பண்ண முடியாது. சரி, காதல் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய அரைவட்டம் உடல், இது யார் உடல், இது ஒரு ஆண், இந்த பக்கம் அப்படியே இன்னொரு உருவத்தை போட்டோம்னா பெண், ஆண் பெண் உடல் சேர்க்கையும் மன சேர்க்கையும் தான் இந்த பிம்பம். அதில் ரெண்டு பேருடைய குணாதிசயங்களோடு ஒத்து போகுமான்னு பார்க்கறது தான் ப்ரெடிக்ஷன்ஸ். ரெண்டு பேருமே வெவ்வேறான கருத்துக்களையும் லட்சியங்களையும் உடையவர்களாக இருப்பதால் ஒன்றும் இல்லை. நெருப்பு தத்துவம் ஈஸியாக சொல்லித்தரேன். நெருப்பு மேஷம் சிம்மம் தனுசு, இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, நெருப்பு நெருப்போட சேர்ந்துக்கும், ஒன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையிற மாதிரி இருக்கும். பக்கத்துல இன்னொரு சருகு போய் அது பிடிச்சிருச்சுன்னா இது எரிஞ்சு கொண்டு போயிடும், இன்னொரு சருகு உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு கொண்டு போய் இப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடும். அப்ப மேசம் ஒரே ஜோனல்ல உள்ளவங்கள கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சரியா? ரைட். இந்த பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும் டிராவல், லைஃப் டிராவலு, இதில் ஏன் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகம் விருச்சிகம் மீனம் இவங்க எல்லாரும் நீர் தத்துவம், சரிங்களா? நீரும் நெருப்பும் ஒன்றா சேருமா கேள்வி. முன்னோர்கள் நமக்கு கொடுத்ததை நீரையும் நெருப்பையும் ஒன்றா சேர்க்காத, சேர்த்தினா அந்த கொதிக்கிற நீர் இருக்கு இல்லையா, கொதிக்கிற நீர் எவ்வளவு ஹீட்டாக இருந்தாலும் சரி தள்ளி விட்டிங்கன்னா அந்த நெருப்பையும் அணைச்சிரும், நெருப்பு அங்கே ஜெயிக்காது. அதனாலையும் நீர் நெருப்பையும் சேர்க்காத, அப்போ ஒரே ஜோனில் சேரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக இங்கே எந்த இடத்துலையுமே தயவுசெய்து காதல் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகங்களை எடுங்க, ரெண்டு பேர் ஜாதகத்தையும் என் போன்ற ஜோதிடர்கள் கண்டிப்பாக நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கலாம், அவர்களிடம் சேர்ந்து சென்று இந்த மாதிரி இந்த ஜாதகப்படி லவ் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு இருக்கா இல்லையா முதல்ல கேளுங்க, இருக்கு அல்லது இல்லை, லவ் மேரேஜுக்கு உண்டான தத்துவம் லாஜிக் என்ன, 1 7 1 சேர்க்கை, 7 5 1 சேர்க்கை, 2 1 1 சேர்ந்திருப்பது, இப்படி 7 5 பரிவர்த்தனை, 1 7 பரிவர்த்தனை இப்படி இருந்துச்சுன்னா டோட்டலாக நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம், உங்கள் விருப்பத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும், பொருத்தம் பார்க்காதீங்க. அப்படி மீறி பொருத்தம் பார்க்குற மாதிரி இருந்தால் இது போன்ற நீர் தத்துவம் நெருப்பு தத்துவம் ராசிகளை திருமணம் செய்து கொண்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதுதானே வாழ்க்கை. ஆக அதுக்கு என்ன தீர்வு, யார் எதை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கேட்டு தெரிந்து புரிந்து நீங்கள் திருமணத்தை நன்கு செய்யுங்கள். வருங்கால சந்ததிகளை, மகன் மகள் போன்ற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய லைனில் வந்து அழுதுகிட்டே பேசுறது, வாட்ஸ்அப்பில் வந்து அழுதுகிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது, ஐயா நாங்கள் 7 வருடமாக காதலிக்கிறோம், 5 ஆண்டுகளாக காதலிக்கிறோம், இந்த திருமணம் ஜோதிடர்களாக நின்று விட்டது, பெற்றோர்கள் பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிறார்கள், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கொடுங்க, இல்லைன்னா வீடியோ எடுத்து கொடுங்க, அல்லது எழுதி திருமணம் செய்யலாம் என்று கொடுங்கள் என்றால் நான் எப்படி எழுதுவேன், நட்சத்திரம் மாதிரி இது மாதிரி இருக்கு முன்னோர்கள்,
இருவருக்கும் திருமண பொருத்தம், தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி, ராசி, ரஜின்னு வரும்போது டிக்கு தானே போடணும். ரைட் மார்க் எப்படி போட முடியும்? ஏன் அதுதானே அட்டவணையில கொடுத்துருக்காங்க. அப்ப என் போன்ற ஜோதிடர்கள்ட்ட நீங்க வரும்போது இரு தரப்பினருக்கும் வரணும், இரு தரப்பும் வந்து இங்க உட்காருங்க. நானும் 2000 மேல திருமணங்கள் செஞ்சு வச்சிருக்கேன். அப்ப எங்க வந்துட்டு உட்காந்து ரஜிக்கு விளக்கம் கேளுங்க, லவ் மேரேஜுக்கு விளக்கம் கேளுங்க, இவங்க வாழ்க்கை எப்படி போகும்னு கேளுங்க, மிக தெளிவாக திருமண தேதியை குறித்து சொல்லலாம். எனவே இதுதான் லாஜிக். காதல் திருமணத்திற்கு ரஜ்ஜு, காதல் ரஜ்ஜு பொருத்தம் வெசல்ஸ் காதல். ரஜ்ஜு என்பது பிரயாணத்தினால் என்ன ஏற்படும், பிரயாணம் என்றால் டிராவலா, வாழ்வியல் பாத டிராவலா, வாழ்க்கை பயணமா, அதே மாதிரி தன்னுடைய குணங்களா, ரெண்டு பேரும் நீர் நெருப்பு தத்துவமா, நீருக்கு அடங்காத நெருப்பா, நெருப்புக்கு அடங்காத நீரா, இவ்வளவுதான். இதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். வருங்கால ஜோதிடர்களே, நல்ல வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய சந்ததிகள் இனையெல்லாம் காதல் திருமணங்கள் காதலிக்கும் பொழுது ஜாதகத்தை பார்த்து காதலிப்பதில்லை. காதலித்து விட்டால் மேற் சொன்ன அந்த லாஜிக் இருக்கிற பட்சத்துல தாராளமா திருமணம் செய்யுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் வைர ரஜ்ஜு புத்திர நாசமா என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.